Hey all, Velankanni to Kanyakumari travel vlog that you பார்க்க போறீங்க. So நாங்க ரீசன்ட்டா வேளாங்கண்ணி போயிருந்தப்போ அங்க உள்ள டே 4 தான் பார்க்க போறோம். So டே 4 நாங்க பிரேயர் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் வேளாங்கண்ணில இருந்து. So தஞ்சாவூர் வழி வந்தோம். ஏன்னா நாங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் போலாம் அப்படிங்கற ஒரு பிளான். So வர வழியில பெரிய கோயில், பூண்டி மாதா சர்ச் இதெல்லாம் போலாம் அப்படிங்கற ஒரு ஐடியாவோட இருந்தோம். So தஞ்சாவூர் பெரிய கோயில் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிரகதீஸ்வரா டெம்பிள். So நாங்க திருச்சியில இருக்கும்போது எப்பாச்சும் உங்களுக்கு டைம் கிடைச்சப்பனா போவோம். அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும் சூப்பரான ஒரு கோயில். So புளியோதரை அவ்ளோ டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா போறீங்கன்னா ஈவினிங் பிரசாதம் புளியோதரை கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ பீஸ்ஃபுல்லான ஒரு கோயில். அங்க உள்ள ஆர்க்கிடெக்சர்ஸா இருக்கட்டும், அது அங்க அந்த சாமி சிலையெல்லாம் பார்க்கும்போது அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நாங்க மதம் தாண்டி இனம் தாண்டி ஒரு பீஸ்ஃபுல்னஸ் மைண்டில் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஈவினிங் டைம் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிளில் போய் ஒரு 5 minutes இருந்துட்டு வாங்க. மைண்டே அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ நாங்கள் கண்டிப்பாக சரி இந்த வாட்டியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வரும்போது பிரகதீஸ்வரர் டெம்பிள் போனோம். இவ்வளோ அழகான ஆர்கிடெக்சர், எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த கோயிலோட அந்த ஒரு காம்னஸ்ஸாக இருக்கட்டும், அழகாக இருந்துச்சு அந்த டெம்பிள். ஒரு கோயிலை இத்தனை வருஷமாக அதே மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதை வந்து தஞ்சாவூர் கவர்மெண்ட் சூப்பராக பண்ணுறாங்க. ரொம்ப 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 அவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து நந்தி சிலை பக்கத்தில் போயும் நாங்கள் கொஞ்சம் வேண்டிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப அழகான கோயில். உங்களுக்கும் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தஞ்சாவூர் போகிறீங்க அப்படின்னா இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். கல்வெட்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே உங்கள் செப்பல்ஸை வந்து கழட்டி ஃப்ரண்ட்டில் வைக்க சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்குமே ஃபஸ்ட்டு அது தெரியாது. பட் போன அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபஸ்ட்டாக போகும்போது தான். ஸோ அங்கே ஒவ்வொரு கதைகள், அது எப்படி வந்து அந்த கோயில் உருவாச்சு அப்படின்றது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு ஹோட்டல் ராம்நாத் பக்கத்தில் இருக்க ஹோட்டல் சோழபுரம் அப்படின்ற ஹோட்டல் தஞ்சாவூரில் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் மத்தியானம் சாப்பிட்லாம் அப்படின்னு போயிருந்தோம். ஸோ என்ன புண்ணியம் பண்ணோன்னு தெரில, அன்றைக்கி அவ்வளோ ஒரு டேஸ்டான ஃபுட் எங்களுக்கு கிடச்சிச்சு. வெரைட்டி டிஷ்ஷஸ் இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸ், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதில் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறமா நான்வெஜ் மீல்ஸ் 2 வாங்கியிருந்தோம். அப்புறமா ஒரு மின்ட் ஜூஸ் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் தஞ்சாவூர் போனீங்கன்னா இந்த சோழபுரம் ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட கஸ்டமர் சர்வீஸுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வர வழியில் புல்வெளிகளெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப 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 அழகாக அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. மனசுக்கே இதமாக வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் மறக்கிற மாதிரி தஞ்சாவூர் சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அங்கே புல்வெளிகள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் அப்புறமா நாங்கள் பூண்டி மாதா கோயில் ரீச் ஆனோம். ஸோ பூண்டி மாதா கோயில் போகிற வழி தான் இது. நாங்கள் தஞ்சாவூரில் இருக்கும்போது ரொம்ப விசிட் பண்ணுற கோயில் அப்படின்னா இந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள் அண்ட் பூண்டி மாதா கோயில். ஸோ பூண்டி மாதா கோயிலுமே வேளாங்கண்ணிக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் நம்ம தமிழ்நாட்டில். கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பூண்டி மாதா கோயிலுக்கும் போங்க. மன நிம்மதிக்காக, மன ஆறுதலை தேடி ஒரு பயணமாக. என்னடா இவங்க அந்த சைட் சுற்றி திரும்ப இந்த சைட் வராங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த சைடு வழி தான் நாங்கள் எப்போவுமே இன்னொரு பாதை இருக்கும், அது வழி தான் போயிட்டுருந்தோம். ஸோ பல வருஷம் ஆச்சு அப்படின்றதுனால எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ மெயின் கேட் வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வழி தான் நாங்கள் வந்தோம். அப்புறமா இது அங்கே இருக்க கேன்டீன். ஸோ கேன்டீன் இன்னொரு இடத்துலையுமே இருக்கும், அந்த சைடில் இன்னொரு சைடில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா அந்த கேன்டீனுக்கு போய் பாருங்கள். ஸோ பார்க் இருக்கும், அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே வளர்த்துட்ருப்பாங்க. ஸோ அதில் நடந்து போகும்போது அந்த பேர்ட்ஸோட சவுண்ட் ஒரு செம்மையாக இருக்கும். அண்ட் பார்க் இருக்கும். அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பிளேசஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தங்குறதுக்கான வசதியுமே கூட இருந்துச்சு. பட் நாங்கள் அந்த டைம் ஸ்டே பண்ணலை, ஜஸ்ட் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். என் கோயில் வந்து நாங்கள் போகிற டைமில் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஆட்கள் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. கோயில் அவ்வளோ அழகாக வேளாங்கண்ணியோட ஒரு ரெப்ளிகேஷன் மாதிரியே இருந்துச்சு, அழகாக கட்டியிருந்தாங்க. And in the side la Holy Land abdinu onu kuduthiranga nangula poi paakalam abindradho but indha vaati vena next time polam abdin solittu vittu so idudha the Holy Land abindradhu nang idu varaikku pogala next time kandipa anga enada irukku abdin paakanum வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் கடவுள்கிட்ட சொன்னால் ஏதாச்சும் ஒரு வழி தரமாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு நம்ம எத்தனையோ பேர் பயணம் செஞ்சிட்ருப்போம் அப்படி பயணம் செய்வங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது இந்த மாதிரிப்பட்ட கோயில்கள் தான் சரி அடுத்தது நம்ம கிளம்பிட்டோம் ஸோ பூண்டிமாதா கோயிலேருந்து நாங்கள் தஞ்சாவூர் வழி தான் வந்தோம் ஸோ தஞ்சாவூர் எங்களுக்கு ரொம்ப 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 ஃபெமிலியரான ஒரு பிளேஸ் ஸோ 6-7 வருஷமாக அங்கே தான் இருந்தோம் ரொம்ப அழகான ஒரு இடமும் கூட உங்கள் எல்லாருக்கும் தஞ்சாவூர் அப்படின்னா கல்லணை ஞாபகம் இருக்கும்ல ஸோ அந்த கல்லணை வழி தான் வந்தோம் கல்லணையுமே ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட் தான் தஞ்சாவூரில் கண்டிப்பாக கல்லணை விசிட் பண்ணுங்கள் அண்ட் மலைக்கோயில் திருச்சி வழி வரதுனால மலைக்கோயிலையுமே பார்த்தோம் பட் மலைக்கோயில் போகலை டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்பிட்டோம் ஸோ வர வழியில் அப்படியே பாட்டு கேட்டுட்டு ஒரு ட்ராவலில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வர 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 அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கே ஹோட்டல் சரவண பவன் ஹோட்டல் நெல்லை சரவண பவன் அப்படின்ற இடத்துல வந்து சரி டீ குடிக்கலாம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ரொம்ப அழகான ஆம்பியன்ஸ் நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அழகான ஒரு பிளேஸுங்க கூட ஸோ அங்கேருந்து நாங்கள் கடலை மிட்டாய் வாங்கிடணும் இந்த கடலை மிட்டாய் என்னென்னு தெரியலங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறமா ஒரு வடை சாம்பார் சட்னியோடு கொடுத்துருந்தாங்க and vanilla milk shake வாங்கியிருந்தோம் கூடவே டீயும் வாங்கியிருந்தோம் டீயுமே செம்மையாக இருந்துச்சு ஆனால் அங்கே இருக்க கடலை மிட்டாய் ஏதோ ஒரு ஸ்பெஷல் வாங்கி பாருங்கள் அவ்வளோதான் அங்கேருந்து அப்புறம் திரும்ப கிளம்பிட்டோம் ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ட்ராவல் போகிறோம் அப்படின்னா போகிற நேரத்தில் எப்படா அந்த இடம் வரும் அப்படின்றது இருக்கும் ஆனால் திரும்ப கிளம்பி வரும்போது ஐயோ நம்ம வீடு சீக்கிரம் வராமல் இருக்காதா அப்படின்ற எண்ணம் இருக்கும்ல அந்த எண்ணத்தோடு தான் நாங்களும் திரும்ப கிளம்பி வந்துட்டுருந்தோம் இது அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி அந்த சைடு வழி தான் வந்தோம் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு விலாகில் நாங்கள் எப்போவுமே காவல் கிணறு சைடு க்ராஸ் ஆனாலே நாங்கள் போகிற இடம் அப்படின்னா அந்த மாதா கோயில் அங்கே போயிட்டு வந்து நைட்டு டின்னருக்கு கோல்டன் க்ரவுன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு ஸோ அங்கே தான் சன்னா மசாலா சப்பாத்தி அப்புறம் பரோட்டா எல்லாமே வாங்கியிருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த சன்னா மசாலாலாம் மஸ்ட் ட்ரை ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்